நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க தேசத்து அரசே, பணிகின்றேன். என் நகரம் காண புறப்பட்டீர்களா? பணிகிறேன் அர்ஜுனா. உன் நகரம் மீது எனக்கு ஆசை இல்லை. இக்கன்னிகையின் பெயர் விஷாலி. அஸ்தினாபுரத்திலிருந்து பிரஜைகள் இந்திரபிரஸ்தம் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே இவள் இவ்விடம் வந்தவள். இவள் தம்முடைய பிரஜையாவாள். இவளின் பாதுகாப்பிற்காக நான் உடன் வந்தேன். உன் பாதுகாப்பிற்கு யார் வந்துள்ளார்கள் கர்ணா? மறந்தாயா? எம் தாயை அங்கு சிறைப்பிடித்துள்ளனர். எம் தாயை மட்டுமல்ல, அஸ்தினாபுரத்தின் அனைத்து பிரஜைகளையும் சிறை வைத்துள்ளனர். பிரஜைகள் சிறைப்பிடிக்கப்படவில்லை. நிலைமையை எடுத்துரைப்பதற்காக சில காலங்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. யுவராஜன் துரியோதனன் நிச்சயம் விரைந்து தன் பிரஜைகளின் சுகதுக்கம் பற்றி ஆலோசிப்பார். குமாரர் நகுலா, ராஜமாதா குந்தியும் சிறைப்பிடிக்கப்படவில்லை. ராஜ குடும்பத்தினரோடுதான் வாழ்கிறார். இங்கு வரவேண்டாம் என்று அவரே முடிவெடுத்தார். பொய்யிருக்கின்றாய். நகர பூஜைக்கு ஏன் அவர்கள் வரவில்லை? விவாதம் வேண்டாம் நகுலா. தாம் எத்திசையில் எய்யப்படுகிறோம் என்பதை அம்பானது அறிய வாய்ப்பில்லை. அது தனது வாழ்வு முழுதும் எய்பவனுடைய ஆணைக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். சத்தியம் எதுவென்றும் அசத்தியம் எதுவென்றும் கர்ணன் அறிய மாட்டான். இவர் துரியோதனால் நியமிக்கப்பட்ட அங்க தேசத்து அரசன். அரச பதவியை தியாகம் செய்தேன் அர்ஜுனா. நான் இப்போது ஒரு சாமானிய பிரஜை. இப்போது நான் உன்னோடு மோதுவதை எவரும் தடுக்க இயலாது. வில்லனை ஏந்த அர்ஜுனா, நம்மில் சிரேஷ்டர் எவர் என்பதை இப்போது தீர்மானிக்கலாம். அமைதியடைவாய் கர்ணா. யுத்தம் புரிய காரணம் ஏற்பட்டால் அவசியம் யுத்தம் புரியலாம். தற்போது நீ இந்திரபிரஸ்தத்தின் அதிதியாவாய். பாண்டவர்களும் அதிதியோடு யுத்தம் புரியலாகாது. தம் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை வாசுதேவா. அடியேனை ரட்சிக்க அனலை கக்கும் சூரிய தேவன் உள்ளார். பாண்டவர் அதிதியாகவும் நான் இங்கு வரவில்லை. ஐவரின் தாய் அளித்த செய்தியை கூறுவதற்கு வந்தேன். அச்செய்தியை கவனமாக கேளுங்கள். தமது ராஜ்யம் சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் இந்திரபிரஸ்தம் சுதந்திர காற்றை சுவாசிக்காத வரை தான் இங்கு பிரவேசிக்க இயலாது என்றார். நீ இச்செய்தியை தாங்கி வந்ததால் வினவுகிறேன். இதை உன் பிரிய மித்திரனிடம் கூறவில்லையா? யுவராஜன் துரியோதனனின் மித்திரன் நான். ரகசிய ஒற்றன் அல்ல.
தம்மிடம் இச்செய்தியை நான் கூறாத வரையில் தம்மிடம் சுதந்திர உணர்வானது பிறந்திருக்காது. ராஜமாதா கூறிய செய்தியை தாங்கி வந்து கூறினேன். ஆனால் இப்போது இச்செய்தியை நான் என்னுடைய மித்திரனிடமும் கூறுவேன். ஒருவேளை யுத்தம் மூண்டால் என்னுடைய மித்திரனை ரட்சிக்க திரண்டிருக்கும் சேனையின் முதல் வீரனாய் நிற்பேன். நான் அறிந்த தர்மத்தின் வார்த்தை இது. அற்புத விளக்கம் கர்ணா. தம்மிடம் நான் வேண்டுவதும் இதுவே. இக்கன்னிகையை இவள் தந்தையிடம் ஒப்படையுங்கள். கண்ணிகையே, உன்னுடைய நாமம் விஷாலி அல்லவா? கர்ணனுக்கு இணையான வீரன் இன்னொருவன் உலகில் இல்லை. உனக்கும் அவனுக்கும் இடைவெளி அதிகரிப்பதற்கு முன்பாக உன் மனமானது விரும்பினால் நீ அவனை சென்றடைவாயாக. நாடி வருபவருக்கு தாங்கள் அள்ளித் தருபவர் என்றறிவேன்.
எனக்கும் தாம் தானம் அளிப்பீர்களா? ஆனால் இப்போது உனக்கு தானம் வழங்க என்னிடம் ஒன்றும் இல்லையே விஷாலி. ராஜ்யத்தையும் நிறைந்த செல்வம் அனைத்தையும் தியாகம் செய்தேன். மீதமிருந்த ஸ்வர்ண முத்திரைகளையும் நதிக்கு தாரை வார்த்தேன். அனைத்தையும் தியாகம் செய்த பிறகும் தம்மிடம் ஒன்று மீதம் உள்ளது. அதை அடையவே நான் விருப்பம் கொண்டேன். என் வாழ்வனைத்தும் தம்முடன் வாழ ஆசை கொண்டேன். என்னுடன் வாழ்வது கடின வாழ்வாகிவிடும். தாம் உடன் இருந்தால் எக்கடினத்தையும் ஆனந்தமாய் ஏற்பேன். இக்கன்னிகையை ஏற்பீர்களா? நீ எனக்கு வழிகாட்டும் விழியானால் உன்னை ஏற்பேன். துரியோதனனுக்கு ஒற்று நல்ல நான் மித்திரனே என்று வீரனே கூறுவான். அங்கதேசத்து அரசர் ஒரு உத்தம வீரராவார். அவரோடு இருக்கையில் கன்னிகை பாதுகாப்பாக இருப்பாள். அவ்விருவரும் ஒன்றாயிருந்தால் அது கர்ணனுக்கே பாதுகாப்பு. அர்ஜுனா, கர்ணனிடமிருந்து செய்தி கிடைத்தது. பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்து சுதந்திரம் அடைய தீர்மானித்திருக்கிறார்கள் மாமா. நம்மால் அவர்களை தடுக்க இயலாது, ஆனால் அவர்களோடு யுத்தம் புரியலாம். அதை இப்போதே துவங்கலாம். யுத்தம் புரியக்கூடாது. ஒருவேளை யுத்தம் புரிந்தால் அப்பாவத்தை நாம் இழைத்தோம் என்று அகிலம் கூறும். ராஜ்யத்தை பிரித்த நேரத்தில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் வாக்களித்தார்கள். அவற்றில் ஒரு வாக்கு போர் தொடுக்கக்கூடாது என்பதாகும். உபாயத்தை கூறுங்கள் மாமா. நதியில் திடீரென்று வெள்ளம் பெருக்கெடுத்தால் அதை தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் வெள்ளம் வருவதற்கு முன்பாக நதியின் குறுக்கே அணை கட்டுவது தவறல்லவே மருமகனே? இந்திரப்பிரஸ்த நகரத்தின் பூஜை நடந்தால் நம்மால் பாண்டவர்களை ராஜசூய யாகம் நடத்தக்கூடாது என்று தடுக்க இயலாது. ஆனால்
நகர பூஜை நடக்காமல் தடுக்கலாம். 100,000 பசுக்கள் பூஜைக்காக இந்திரப்பிரஸ்தம் செல்லவிருக்கின்றன. செல்லவிருக்கும் பசுக்களை இந்திரப்பிரஸ்தம் அடைவதற்கு முன்பாக நாம் தடுக்க வேண்டும் மருமகனே. அதற்கு உபாயத்தையும் கூறுங்கள். நாகராஜன் நாகராஜனே, 100,000 பசுக்கள் இந்திரப்பிரஸ்தம் செல்கின்றன நகர பூஜையை நடத்துவதற்காக. நீ பாண்டவரை பழிவாங்க எண்ணியிருந்தால் அங்கு செல்லும் பசுக்களை இந்திரப்பிரஸ்தம் அடைவதற்கு முன்பாக களவாட வேண்டும். புறப்படுவாய் தட்சகனே. சுவாமி, தட்சகன் பசுக்களை களவாடி விட்டான். 100,000 பசுக்களோடு வடக்கு திசை நோக்கி செல்கிறான். சென்று விட்டானா? நமது சேனை எங்கே? சேனை வீரர்கள் எங்கே? விஷம் கொண்டு மயங்க வைத்தான். விடிந்தவுடன் நகர பூஜை நடக்க வேண்டும். பசுக்கள் இல்லாமல் எவ்வாறு அது நடந்தேறும் அண்ணா?
மாமா சகுனி அற்புத திட்டம் திட்டியிருக்கிறார். நகுலனை வரச்சொல், வீரர்களை ஒன்று திரட்டு. வைத்தியர்களை கொண்டு அனைத்து வீரர்களையும் மயக்கத்தில் இருந்து விடுவி. இந்நகரை பாதுகாக்கும் பொறுப்பு பீமனண்ணாவுடையது. இப்போது உருவாகியிருக்கும் இந்த இன்னலை எப்பாடு பட்டாவது யாம் ஐவரும் வெற்றி கொண்டே ஆக வேண்டும். நான் காண்டீபம் எடுத்து வருகிறேன். அன்ப அண்ணா, தமது காண்டீபம் பாஞ்சாலியின் அறையில் உள்ளது. பாஞ்சாலியின் அறைக்குள் இப்பொழுது அண்ணனை தவிர வேறு எவரும் நுழையக்கூடாதல்லவா? திரௌபதி ஓராண்டு காலத்திற்கு தம்மில் ஒருவரை தம் கணவராக ஏற்பாள். அந்த ஒரு ஆண்டிற்கு அவள் வசிக்கும் பவனத்திற்குள் அவர் ஒருவரே செல்ல வேண்டும். அவரை தவிர மற்றவர்கள் அவ்வதிகாரம் அற்றவர்கள். அண்ணா, பாஞ்சாலியின் அறைக்குள் தாம் நுழையக்கூடாது. வேண்டாம். நான் இந்த இந்திரப்பிரஸ்தத்தை விட்டு பல ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அதை அறிவேன் சகாதேவா. இன்று பசுக்களை காப்பதற்காக நான் நகரை விட்டு வெளியேறினான் என் தவத்தை முடித்தே என் நகருக்குள் மீண்டும் திரும்புவேன். ஆனால் இப்பொழுது இதை நிறைவேற்றுவதே என் கடமை.